Welcome students. Today we are going to learn about third mathematics unit 1 geometry page number 6 tangrams. Tangrams ங்கிறது Chinese vessel. அதாவது நம்ம என்ன சொல்றோம் tangrams பார்க்கறோம். The tangrams வந்து two types ல பார்க்கலாம். 5 pieces shapes யூஸ் பண்ணி tangrams draw பண்ணலாம். 7 pieces shapes யூஸ் பண்ணி tangrams draw பண்ணலாம். நம்ம இந்த லெசன்ல 7 பீசஸ் ஷேப் யூஸ் பண்ணி தான் டயாகிராம்ஸ் பார்க்க போறோம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், கவனி. லெட் அஸ் ரீகால் டயாகிராம்ஸ். ஏ ட்ரெடிஷனல் சைனீஸ் பசில் மேட் ஆஃப் ஏ ஸ்கொயர் டிவைடட் இன்டு 7 பீசஸ், 1 பாரலோகிராம், 1 ஸ்கொயர் அண்ட் 5 ட்ரையாங்கிள்ஸ் தட் கேன் பி அரேஞ்சு டு மேட்ச் பர்டிகுலர் டிசைன்ஸ். We can make figures of animals, people and many things using these 7 pieces. இந்த 7 pieces யூஸ் பண்ணி நீ என்ன ஃபிகர் வேணாலும் டிரா பண்ணலாம். அனிமல்ஸ், பீப்புள், என்ன ஃபிகர் வேணாலும் டிரா பண்ணலாம். ஆனால் அதில் 7 பீசஸ் உள்ள ஷேப்ஸ் மட்டும் தான் நீ யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபிகரை பாரு. இதில் வந்து என்னென்ன ஷேப்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போறோம். ரெண்டு பிக் ட்ரையாங்கிள் இருக்கா, நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்மால் சைஸ் ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் ஒரே ஒரு பாரலோகிராம், நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர். இப்போ இந்த ஃபிகர்ல 7 பீசஸ் உள்ள ஷேப்ஸ் இருக்கு. ஆனால் இந்த ஷேப்ஸை வந்து எந்த இடத்துல வேணாலும் நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நம்பரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 2 பிக் சைஸில் உள்ள ட்ரையாங்கிளுக்கு நம்பர் 6, 7 மேட்ச் பண்ணணும். மீடியம் சைஸில் உள்ள ட்ரையாங்கிளுக்கு நம்பர் 1 தான் நீ மேட்ச் பண்ணணும். ஸ்மால் சைஸில் உள்ள ட்ரையாங்கிளுக்கு நம்பர் 3, நம்பர் 5. ஓகே, பாரலோகிராமுக்கு நம்பர் 2 தான் நீ மேட்ச் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்கொயர், ஸ்கொயருக்கு நம்பர் 4. ஓகே, இந்த ஷேப்ஸுக்கு இந்த நம்பர் தான் ஃபிக்ஸ்டா இருக்கு. நீ ஷேப்ஸ் எந்த இடத்துல வேணாலும் நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனா நம்பரை வந்து நீ சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸ்கொயர்னா 4 தான் நீ ரைட் பண்ணணும், மீடியம் சைஸ்னா நம்பர் 1 தான் நீ ரைட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ் மாடல்ல உள்ள ஃபிகர் கவுனி. இதுலயும் அதே மாதிரி 7 பீசஸ் உள்ள ஷேப்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி தான் நீ நம்பர் இங்க அப்ளை பண்ணியிருக்கு. பிக் சைஸ்ல உள்ள ட்ரையாங்கிள் நம்பர் 6, நம்பர் 7. மீடியம் சைஸ்ல உள்ள ட்ரையாங்கிள் நம்பர் 1. ஸ்மால் சைஸ்ல உள்ள ட்ரையாங்கிள் நம்பர் 3, நம்பர் 5. நெக்ஸ்ட் பாரலோகிராம் நம்பர் 2. லாஸ்ட் ஒன் ஸ்கொயர், ஸ்கொயருக்கு நம்பர் 4. ஷேப்ஸை எந்த இடத்துல வேணாலும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்பரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் புரியுதா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 7. ஏ டாங்கிராம் ராக்கெட், ஏ டாங்கிராம் டான்சிங் கேர்ள், ஏ டாங்கிராம் ஹார்ஸ். இந்த டாங்கிராமை யூஸ் பண்ணி நம்ம ராக்கெட், டான்சிங் கேர்ள், ஹார்ஸ் இந்த ஃபிகர்லாம் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீ நம்பரை நீ அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், முன்னாடி உள்ள ரெண்டு ஃபிகரை நீ கவனிச்சியனா எந்த ஷேப்ஸுக்கு எந்த நம்பர் அப்படிங்கிறத நீ இதில் நீ அப்ளை பண்ணிடலாம். எங்கே நம்பர் 1 போடணும், எங்கே நம்பர் 6, 7 போடணும், எந்த இடத்துல நம்பர் 4 போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நீ முன்னாடி உள்ள ஃபிகரை பார்த்து இதில் நம்பர் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐடென்டிஃபை த டாங்கிராம் பீசஸ் யூஸ்டு இன் த கிவன் இமேஜஸ் பை கலரிங் அண்ட் நம்பரிங் த பீசஸ் அஸ் இன் த ரெஃபரன்ஸ் ஃபிகர். கீழே உள்ள டாங்கிராம் ஃபிகருக்கு நீ கலர் பண்ணணும், நம்பர் ரைட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ட்ரா பண்ணிடுறாங்க, செகண்ட் போட், தேர்ட் ஒன் ஸ்வான். அப்போ இதில் வந்து நீ நம்பர் ட்ரா பண்ணணும். பிக் சைஸில் உள்ள ட்ரையாங்கிளுக்கு என்ன நம்பர் போடுவோம், நம்பர் 6, நம்பர் 7. மீடியம் சைஸில் உள்ள ட்ரையாங்கிளுக்கு என்ன நம்பர் போடுவோம், நம்பர் 1. ஸ்மால் சைஸில் உள்ள ட்ரையாங்கிளுக்கு என்ன போடுவோம், நம்பர் 3,
நம்பர் 5 பேரலலோகிராம் இதுக்கு வந்து நம்பர் 2 ஸ்கொயருக்கு நம்பர் 4 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிகருக்கு வந்து நம்பர் அப்ளை பண்ணியாச்சா நெக்ஸ்ட் போட்டுக்கு அதே மாதிரி தான் பிக் சைஸில் வந்து 6-7 மீடியம் சைஸுக்கு 1 ஸ்மால் சைஸுக்கு வந்து 3-5 பேரலலோகிராம்க்கு 2 ஸ்கொயருக்கு 4 அதே மாதிரி தான் ஸ்வான் இதே மாதிரி தான் நம்பர் வந்து அந்த ஷேப்ஸுக்கு தகுந்தது மாதிரி நீ அந்த நம்பரை அப்ளை பண்ணணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீ நம்பரை ரைட் பண்ணி கலர் உன்னுடைய விருப்பம் என்ன கலர் வேணாலும் நீ ட்ரா பண்ணியிருக்கலாம் இது புக்கிலேயே நீ ட்ரா பண்ணியிருக்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி கலெக்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி கலெக்ட் ஆர் மேக் எ செட் ஆஃப் டேங்கிராம் பீஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் டீச்சர் ஆர் எல்டர்ஸ் அண்ட் ட்ரை டு மேக் ஷேப்ஸ் அஸ் இன்ஸ்ட்ரக்டட் உங்க பேரண்ட் டீச்சர்ஸ் எல்டர்ஸ் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீ இந்த ஃபிகர்ல ஷேப்ஸ் ட்ரா பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் ஒன்லி ட்ரையாங்கிள்ஸ் இந்த ஃபிகர்ல ஒன்லி ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் தான் நீ ட்ரா பண்ணணும் எப்படி ட்ரா பண்ணணும் இதுலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்குதா இப்போ இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணீங்கன்னா இந்த இடம் ஒரு ட்ரையாங்கிள் ஸோ இதை வந்து கிராஸில் ஒரு லைன் ட்ரா பண்ணீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்பர் நம்பர் ரைட் பண்ணணும் இது ரெண்டும் பிக் சைஸில் உள்ள ட்ரையாங்கிள் நம்பர் 6 நம்பர் 7 இது ரெண்டும் ஸ்மால் சைஸில் உள்ள ட்ரையாங்கிள் நம்பர் 3 நம்பர் 5 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ரைட் பண்ணியாச்சா செகண்ட் ஒன் யூஸ் பீசஸ் 1, 2, 3 and 5 இப்போ வந்து 1, 2, 3, 5 நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க இதுல என்ன ஷேப்ஸ் வரையணும்னு நம்மளுக்கு தெரியாது அப்ப இந்த நம்பரை வச்சு இது என்ன ஷேப் அப்படிங்கறத நம்ம இப்போ டிரா பண்ணணும் நம்பர் ஒன்னுனா என்ன என்ன மீடியம் சைஸ்ல உள்ள ட்ரையாங்கிள் நம்பர் டூனா என்ன பேரலலோகிராம் நம்பர் 3, 5னா என்ன ஸ்மால் சைஸ்ல உள்ள ட்ரையாங்கிள் இப்போ ஷேப்ஸ் கண்டுபிடிச்சாச்சா இப்போ டிரா பண்ணுவோமா இதுல இருந்து நம்ம கிராஸ் லைன் இங்க டிரா பண்ணோம்னா இங்க ஒரு ட்ரையாங்கிள் இப்போ இதுல இருந்து ஒரு லைன் இங்க டிரா பண்ணோம்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு பேரலலோகிராம் இப்போ இதுல இருந்து இங்க கிராஸ்ல ஒரு லைன் டிரா பண்ணோம்னா இது ஒரு பிக் சைஸ்ல உள்ள ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்பரை ரைட் பண்ணுவோமா நம்பர் 1ங்கிறது மீடியம் சைஸ்ல உள்ள ட்ரையாங்கிள் இந்த இடத்துல வரும் நெக்ஸ்ட் நம்பர் 3, 5ங்கிறது ஸ்மால் சைஸ்ல உள்ள ட்ரையாங்கிள் இங்க 3 இங்க 5 நம்பர் 2ங்கிறது பேரலலோகிராம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ரைட் பண்ணியாச்சா தேர்ட் ஒன் இதுதான் இந்த லெசனுக்கு உள்ள ப்ராஜெக்ட் ரேபிட் டெலிஃபோன் வேரியஸ் ஷேப்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் என்ன ஷேப்ஸ் வேணாலும் யுவர் சாய்ஸ்ல நீ ட்ரா பண்ணிக்கலாம் இதுல வந்து ரேபிட் டெலிஃபோன் ஏதாவது 3 பிக்சர் இந்த டேங்கிராம் பீசஸை யூஸ் பண்ணி நீ ட்ரா பண்ணி கலர் கொடுக்கணும் நம்பர் ரைட் பண்ணியிருக்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8 டெசிலேஷன் ஏ டெசிலேஷன் இஸ் கிரியேட்டட் வென் ஏ ஷேப் இஸ் ரிப்பீட்டட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் கவரிங் ஏ பிளான் வித்தவுட் எனி கேப் ஆர் ஓவர்லேப் டெசிலேஷனுங்கிறது ஒரு சர்ஃபேஸில் வந்து கேப்பே இல்லாமல் அப்படியே ஒன்று மேலே ஒன்று ஒரு ஷேப்ஸை அடுக்கிட்டு போகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் டெசிலேஷன் சொல்கிறோம் வென் யூ ஃபிட் இண்டிவிஜுவல் டைல்ஸ் டுகெதர் வித் நோ கேப் ஆர் ஓவர்லேப் டு ஃபில் ஏ ஃபிளாட் ஸ்பேஸ் யூ ஹாவ் ஏ டைல்டு ஃப்ளோர் ஒரு ஃப்ளோரில் நம்ம டைல்ஸ் போடும்போது கேப்பே இல்லாமல் அப்படியே ஒன்று மேலே ஒன்று நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே போவோம் ஓகே வி ஹாவ் ஆல்ரெடி லேர்ன்ட் தட் ஃபியூ ஷேப்ஸ் சச் ஆஸ் ட்ரையாங்கிள்ஸ் ஸ்கொயர்ஸ் ஹெக்ஸகான்ஸ் டைல் ஆன் எ பிளான் வைல் ஃபியூ ஃபிகர்ஸ் சச் ஆஸ் பெண்டகன்ஸ் ஹெப்டகன்ஸ் டு நாட் டெசிலேட் ஆன் எ பிளான் இந்த டைல்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஷேப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ட்ரையாங்கிள்ஸ் ஸ்கொயர் ஹெக்ஸகான் ஹெக்ஸகான்ங்கிறது 6 சைடு உள்ளது இந்த 3 ஷேப்ஸ் மட்டும்தான் நம்ம டைல்ஸில் நம்ம அப்ளை பண்ண முடியும் பெண்டகான்ஸ் ஹெப்டகான்ஸ் இந்த ஷேப்ஸ் எல்லாம் நம்ம டைல்ஸில் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா
பெண்டகன்ஸ்ங்கிறது 5 சைடு உள்ளது, ஹெப்டகன்ஸ்ங்கிறது 7 சைடு உள்ளது. ஸோ இது நம்ம டைல்ஸில் அப்ளை பண்ணோம்னா கேப் கிடைக்கும். ஸோ அதனால இந்த ஷேப்ஸை டைல்ஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரையாங்கிள்ஸ், ஸ்கொயர்ஸ், ஹெக்ஸகான் இந்த ஷேப்ஸை தான் டைல்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டெசிலேஷன்னா என்னென்னு தெரியுதா? நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் சம், கம்ப்ளீட் த ஷேப்ஸ் ஃபை ஃபில்லிங் த டைல்ஸ். இங்கே டைல்ஸில் ஷேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரிமைனிங் உள்ளத நீ ட்ரா பண்ணி கலர் பண்ணணும், புக்கிலேயே தான் நீ கலர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹெக்ஸாகான் ஷேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கலர் பண்ணாமல் பாதி ஷேப்ஸ் இருக்குது, இதில் கரெக்டாக என்ன கலர் வருங்கிறத முன்னாடி உள்ள ஷேப்ஸை பார்த்து நீ கலர் பண்ணி கலர் பண்ணணும். செகண்ட் க்வெஸ்சன், ட்ரையாங்கிள் இது ஒரு பேட்டர்ன், நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எத்தனை ட்ரா பண்ணியிருக்கிறாங்கன்னு பாரு, இதோட கண்டினியூட்டி பேட்டர்ன் என்ன வருங்கிறத நீ இந்த இடத்துல ட்ரா பண்ணணும். செகண்ட் க்வெஸ்சன், ஸ்கொயர், ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கிறாங்க, இதோட கண்டினியூட்டி பேட்டர்னை நீங்கள் ட்ரா பண்ணணும். தேர்ட் ஒன், ஹெக்ஸகான், ஹெக்ஸகானை இதோட கண்டினியூட்டி பேட்டர்னை நீங்கள் ட்ரா பண்ணணும். இது எல்லாமே புக்கிலேயே ட்ரா பண்ணி கலர் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். இந்த லெசனுக்குள்ள ப்ராஜெக்டை தனியாக ஒரு பேப்பரில் ஹெட்டிங் வந்து ஜாமெண்ட்ரி ப்ராஜெக்ட் அப்படின்னு ரைட் பண்ணி அந்த ஷேப்ஸை ட்ரா பண்ணி எனக்கு அனுப்பு. ஓகே, இந்த லெசனுக்குள்ள ப்ராஜெக்ட் இது தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.